ஹலோ கைஸ், நான் உங்கள் மகேந்திரா. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்குற டவுட்ஸ் வந்து ஒரு ரெண்டு டவுட்ஸ் தான் மேஜராக கேட்குறாங்க, அதை ஒன் பை ஒன்னாக பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு டவுட்டு, மத்திய பிரதேசத்தில் 7000 கேசஸ் வந்து போயிடுச்சு, பட் அங்கே உள்ள கவர்மெண்ட் வந்து காலேஜ் செமஸ்டர் எக்ஸாம் போய் ஆஃப்லைனில் அதான் பிசிக்கல் மோடில் கண்டக்ட் பண்ண சொல்லியிருக்காங்களே, அப்போ நமக்கு எப்படி சிச்சுவேஷன் தமிழ்நாட்டில்? இதுக்கான என்னுடைய பதில், கொரோனா கேசஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். மத்திய பிரதேசத்தில் வந்து ஜன் 11 தேதி அன்னைக்கு நியூ கேசஸ் வந்து எதுவுமே கிடையாது, ஜீரோ, அப்படி தான் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 13 தேதியுமே நியூ கேசஸ் வந்து ஜீரோ. இதுக்கிடையில் இந்த 12 தேதின்னு ஒரு டேட் இருக்கா, 11-க்கும் 13 கிடையில் 12 தேதி, அன்னைக்கு தேதியில் வந்து 6800 சொல்லி அப்போவே கவுண்ட்டு காமிச்சிருக்காங்க. 6800 அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு 7000 தானே ஆவரேஜா, பார்த்துக்கோங்க. 12 தேதியே 7000 கேசஸ்னால் இப்போ உள்ள சிச்சுவேஷனுக்கு இந்த 7000 கேசஸ் தான் இருக்குது. பிகாஸ் இந்த ஒரு வாரமாகவே பார்த்தீங்கன்னா இங்கே கொரோனா வந்து ஸ்டேபிளாகி டிக்ரீஸ் அண்டு திரும்ப ஸ்டேபிளாகி டிக்ரீஸ், ஸோ இந்த ரேஞ்சில் தான் போயிட்டு இருக்குது. அதனால தான் அங்கே உள்ள காலேஜஸுக்கு இந்த டெசிஷன் வந்து அவங்க எடுத்திருக்காங்க. ரீசன் வந்து இந்த கேசஸ் வந்து குறைஞ்சிட்டே வர்றதுனால. பட் தமிழ்நாட்டில் அப்படி கிடையாது, இந்த கொரோனா கேஸ் வந்து கவுண்டிங் வந்து இப்போதைக்கு இன்க்ரீஸில் தான் போயிட்டு இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு, மகாராஷ்டிராவில் 44000 கேசஸ் செம்ம பீக்கில் இருக்குது, பட் அந்த ஸ்டேட்டில் உள்ள கேபிட்டல் மும்பையிலையும் 5000 கேசஸ் இருக்குது. இப்படி எல்லாமே பீக்கில் போயிட்டு இருக்கும்போது அங்கே உள்ள ஸ்கூல்ஸ் 1st ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th வரையும் ரீஓப்பன் பண்ண சொல்லிட்டாங்களாமே, அப்போ தமிழ்நாடு எம்மாத்திரம்? அவங்கள கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடு எம்மாத்திரம் அப்படின்னு கேட்குறீங்க. இது தமிழ் ஆர்டிக்கிளில் வந்த ஃபேக் நியூஸ் வேணும்னா, அதுக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். அவங்க கன்வே பண்ண தெரியாமல் கன்வே பண்ணிட்டாங்க, அங்கே என்ன நடக்குதுன்னே தெரியாமல். இது ட்ரூ நியூஸ் கிடையாது. இவ்வளோ கேசஸ் அங்கே இருக்கும்போது கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக நீங்களே திங்க் பண்ணி பாருங்கள், எப்படி ஸ்கூல்ஸ்லாம் ரீஓப்பன் பண்ண ஆர்டர் கொடுப்பாங்க தமிழ் அந்த கவர்மெண்ட் வந்து? என்ன அங்கே நடந்துச்சுன்னா, நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் உங்கள்கிட்ட, மகாராஷ்டிராவில் பிப்ரவரி 15 வரையும் ஸ்கூல்ஸுக்கு வந்து லீவ் விட்டுருக்காங்க, அங்கே ஆன்லைனில் தான் எஜுகேஷனை வந்து கண்டினியூ பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன், வீடியோ போட்டேன். தென் இப்போ வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஜனவரி 24லேருந்து வேணும்னா சில லோக்கல் அத்தாரிட்டிஸாக அவங்களா பார்த்து அந்த லோக்கல் ஜோனலில் வந்து கேசஸ்லாம் கம்மியாகுதான் பார்த்துட்டு வேணும்னா அதுக்குள்ளே ஸ்கூல்ஸை வந்து ஓப்பன் பண்ணிக்கணும்னா ஓப்பன் பண்ணிக்கோங்க அப்படின்ற ஒரு பெர்மிஷனை மட்டும்தான் கொடுத்தாங்க. இது ஆல் ரீஜினல்ஸுக்குமே ஒரு ஆர்டரெலாம் எதுவுமே கொடுக்கல. இந்த பெர்மிஷனை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது பெர்மிஷன் அப்படின்னு சொல்லும் போது, மகாராஷ்டிரா அந்த ஸ்டேட்டில் உள்ள புனே இருக்குது பார்த்தீங்களா, புனேயில் வந்து சொல்லிட்டாங்க ஸ்கூல்ஸ்லாம் ரீஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னும் மிகப்பெரிய ஒரு இது பார்த்தீங்கன்னா, அவுரங்காபாத் இருக்குல்ல, அங்கேயும் ரீஓப்பன் பண்ணலாம் ஸ்கூல்ஸுக்கெல்லாம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் இந்த மாதிரி பல சிட்டிஸ், இப்படி பல லோக்கல் பாடிஸ்லாம் ஸ்கூல்ஸுக்கு ரீஓப்பன் பண்ணாத பட்சத்தில் முக்கியமான ஒரு பிளேஸ் அந்த கேபிட்டல் மும்பையில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ்லாம் திரும்ப ரீஓப்பன் பண்ணுறேன்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று வந்துச்சு. இப்படி அனௌன்ஸ்மெண்ட் வந்த உடனே அங்கே உள்ள அந்த பெரிய ஒரு ஊர் தாராவின்னு சொல்கிறாங்க, அங்கே உள்ள ஸ்டூடெண்ட்ஸு தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்க நிறையா பேர் அங்கே, அண்ட் அவங்களோட பேரண்ட்ஸ் இவங்களாம் அதுக்கு அகென்ஸ்டாக வரவும், அண்ட் அங்கே உள்ள பொலிட்டிஷியன்ஸ்லாம் அகென்ஸ்டாக மாறவும், சரி ரீஓப்பன் பண்ண வேணாமா அப்படின்ற ஒரு இதுக்கு ஒரு டிஸ்கஷன் அங்கே போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, இந்த 24 ஹவர்ஸ்லேயே இந்த ஒரு நாளையில் அந்த ஸ்டேட்டில் நியூ கேசஸ் வந்து மட்டுமே 44K, 44000 பெர் டேக்கு. இது அதுக்கு முந்தைய நாள் கவுண்ட்டை விட 10% அதிகமாக இருக்குது கேசஸ். ஸோ அந்த கவர்மெண்ட் வந்து பிப்ரவரி 15 வர லீவுன்னு சொன்னது தான் இப்போ வர ஆர்டர் காப்பியாக இருக்குது. ஓகேவா, உங்கள் கண்ணுக்கு ஒரு நியூஸ் தெரிஞ்சால் அதை உண்மை அப்படின்னு நம்பிடாதீங்க, மாறாக அதில் உள்ள உண்மை தன்மைகள் என்ன என்பதை ஆராய கற்றுக்கொள்ளுங்கள். பிகாஸ் இதெல்லாம் பார்த்துட்டு டிப்ரெஷன் ஆகி இந்த கமெண்ட் செக்ஷனில் வந்து மேஜராக இந்த ஒரு டவுட்டை வந்து நீங்கள் கேட்டுகிட்டே இருந்ததுனால தான் இந்த ஒரு வீடியோ வந்து நான் மேக் பண்ணேன். தேங்க்யூ.